ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பிரியா மகேஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய சேனலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் தான், கேரமல் கஸ்டர்ட். கேக் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரியே கஸ்டர்டும் எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம்தான். நிறைய பசங்க ஸ்கூல் காலேஜ் லீவ் வீட்டில் இருக்கிற நேரத்தில் சமையலை வந்து ஒரு குக்கிங் ஹாபி மாதிரி எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் வாலண்டியராக இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வீட்டிலே அழகாக செய்யலாம். கேரமல் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். 2 கப் சர்க்கரை, அதை தவிர 1/2 கப் சர்க்கரை கேரமல்காக நான் வச்சுருக்கேன். 8 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ஜாதிக்காய். கேரமல் பண்ணுறது அப்படின்னா ஒரு பேனில் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் சர்க்கரையை இதில் போட்டுடுறேன். கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே வரணும். சர்க்கரை வந்து அந்த சூட்டில் அப்படியே இலகி தேன் மாதிரி மாறிடுங்க. அதை தான் கேரமல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பண்ணுற கஸ்டர்டுக்கு இது ஒரு டாப்பிங் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதை கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், கலர் மாறிடுச்சு, லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது இன்னும் அப்படியே நீரக்க அப்படி தேன் மாதிரி ஓடணும். இந்த குட்டி குட்டி கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளறிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே அது உருகிடும். இந்த கேரமல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எதில் ஆட் பண்ணாலுமே. கேரமல் சிரப் அப்படின்றது இது தாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நல்லா யூனிஃபார்மாக ஒரு லிக்விடாக வந்துருச்சு. இதுதான் கேரமல். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கஸ்டர்ட் பண்ண போகிறீங்களோ அதில் இதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிற கஸ்டர்ட்க்கு டாப்பிங் மாதிரி இது தான் யூஸ் பண்ண போகிறோன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணணும்னா, பாத்திரத்தை அப்படியே சுழட்டி விட்டு இந்த கேரமல் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அழகாக சுற்றி விடணும். இது டைம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆகிடும் கேரமல். அதனால் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக சுழட்டி விட்டுருங்க. கரண்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. அதனால் நீங்களே இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். என்னடா டைம் ஆகிடுச்சு அப்படியே இறுக்கி போய் நின்றுடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. லேசாக கொஞ்சம் தணலில் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் இலகும், அப்போ அப்படியே சுற்றி விட்டுருங்க. இப்போ கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 1 முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஒன்று எக் பீட்டர் இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு விப் வச்சு நல்லா அழகாக இந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அடித்து அடித்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. இப்போது இதில் நான் 2 கப் சர்க்கரை, அதாவது 500 கிராம் சர்க்கரை இதில் நான் சேர்க்குறேன். இந்த சர்க்கரை கலவையை நம்ம அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்குறோம். பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணால் அது கட்டி தட்டாமல் இருக்கணும். ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சர்க்கரையை இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் அந்த முட்டையில், அந்தளவுக்கு நல்லா அதை நீங்கள் பீட் பண்ணணும். நல்லா ஃப்ளஃபியாக எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர வந்துருச்சு பாருங்கள். இப்போது 1 லிட்டர் பால் இதில் சேர்க்குறோம். அந்த பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா எக் வந்து வெந்தா மாதிரி ஆகிடும். அதனால் பதமாக இருக்கணும். அதை நம்ம சேர்த்துடலாம். நம்மளுக்கு கஸ்டர்ட் நல்லா திக்காக வரணும்னா நான் வந்து 4.5% ஃபேட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஜாதிக்காயை திருவிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனையை நம்மளுக்கு கொடுக்கும்.
அதோட அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கஸ்டர்டுக்காக எல்லா பொருளும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம எதில் பண்ண போகிறோமோ, கேரமல் போட்டு வச்சோமோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிடலாம். ஊற்றும் போது என்னடா கேரமல் ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அது வந்து ஏற்கனவே நல்லா செட் ஆகி நல்லாயிருக்கும், அது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. பால், முட்டை, சர்க்கரை இந்த கலவையை இதில் அப்படியே போட்டுட்டு இதை வந்து ஒரு இட்லி குண்டானில் குக் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். இதுக்கு டைட்டாக ஒரு மூடி போடணும். வேணும்னா அலுமினிய ஃபாயில் கூட போட்டு நீங்கள் நல்லா சுற்றி வச்சுருங்க. எந்த தண்ணியும் உள்ளே போகக்கூடாது. ஒரு 45 நிமிஷம் அது குக் ஆகணும். 45 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அடடா பிரமாதமாக இருக்குது வாசனை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் எந்த பிசு பிசுப்பும் இல்லாமல் வருது பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. சூடெல்லாம் நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 3 மணி நேரம் வைங்க. 3 மணி நேரம் கழித்து திருப்பி வெளியில் எடுத்துட்டு ஓரமெல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா திக்காக செட் ஆகிடுச்சு. ஒரு விளிம்பு இருக்கிற பிளேட்டை இது மேலே கவுத்து அதை அப்படியே திருப்பி விட வேண்டியதான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரமலோட லிக்விட் எல்லாமே கொஞ்சம் வருது, அதனால தான் விளிம்பு இருக்கிற தட்டு வேணும். அடடா சூப்பராக கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சே. எப்போவுமே இந்த ஸ்டெப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்னடா அது ஒழுங்காக வருமா இல்லை அப்படி உடஞ்சிடுமான்னு சொல்லிட்டு. நல்ல வேலை சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் ஃபேட் கண்டென்ட் நல்லா இருக்க மாதிரி பால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். 4.5% ஃபேட் வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அருமையான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. உங்களோட வேற ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுற வரைக்கும் உணவை ருசிப்போம், உழவரை மதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடை பெற்றுக்கொள்கிறேன். என்றும் உங்கள் டாக்டர் பிரியா மகேஷ்.